வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகண பதிவர அருளினல் மிகு கோடை வடிவினல் பயல் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். திருமண பொருத்தத்துக்காக நிறைய பேர் அனுப்பப்படுறீங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா மேட்ரிமோனிக்காக நிறைய ஜாதகங்கள் நம்மக்கிட்ட வந்திருக்கு. இந்த ஆன்மீக கேள்வி பதில் சார், எங்கள் வீட்டில் குழந்தைகள்கிட்ட நான் டெய்லி கேட்டு சொல்கிறேன். நான் எந்த இடத்துக்கு போகும்பொழுதும் சார் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எங்கள் லைஃப்பில் நடந்தது. நெல்லிக்கனி மாலை போட்டோம், தீராத கஷ்டத்தில் இருந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் கடந்தது. நெல்லிக்கனி மாலை, இந்த மாலையை அம்பாளுக்கு போட்டேன் சார். இந்த மாதிரி ஏராளமான பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெளிநாடு, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, கனடா, அதே போன்ற வெளியூறுகளிலிருந்தும் நம்ம அன்பர்கள் நண்பர்கள் பக்தி சார்ந்த நிறைய விஷயம், ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் மற்ற விஷயங்கள்லையும் அனுப்புகிறாங்க. இது இந்த நிகழ்ச்சி கடத்த ஒரு பெரிய வெற்றினே சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரம். பொதுவாக ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. சக்ராயுதம், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுதர்சன சக்கரம், அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அந்த சக்கரத்துக்கு இருக்கக்கூடிய அதீத சக்தி. இந்த உலகத்தில் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்கள்லாம் ஒரு க்ஷணத்தில் மாற்றக்கூடிய சக்தி பெருமாள் கையில் இருக்கக்கூடிய அஸ்திரத்தை கொண்டுன்னு சொல்லுவாராம். இந்த உலகம் எப்படி சுழலுறதோ அதே போன்று அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரமாகப்பட்டது சுழலும். நமக்கிட்ட இருக்கக்கூடிய அதீத பாதிப்புகள்லாம் மாற்றி தரக்கூடிய அற்புத சக்தி. இதை நீங்கள் ஆழ்ந்து புரிந்து கேட்டால் இது ரொம்ப அழகாக புரியும். அவ்வளோ விசேஷங்கள் இந்த சக்கரத்தில் இருக்குது. அதுதான் பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரம், சுதர்சன சக்கரம் அப்படின்னு பேர். அதே போன்று இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, ராகவேந்திர சுவாமியினுடைய சமாதி, அதாவது ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் என்ன? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி குட்டி ஸ்டோரி. ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பந்த பாசங்கள் எப்படி ஒட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு பெரிய உதாரணமாக இருக்கு. ஒரு சுவாமிஜி ஒருத்தர் ஒரு கடைக்கு போகிறாரு. ஒரு வயசானவர் வந்து அந்த இடத்துல கடையில் நின்றுருக்கார். இந்த சுவாமிஜி அங்கே இருக்கிற அந்த கடைக்கு போய் ரொம்ப தண்ணி தாகம் அடிக்கிறது, கொஞ்சம் தண்ணி குடிக்க தண்ணி கொடுத்தார். சுவாமி எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. இல்லைப்பா நான் சாப்பிடல. சாப்பிடுங்க சாமி. சாப்பிட்டார். சாப்பிடணும்னா நீங்கள் எங்கே போயிட்டு வரேன்? நான் வந்து காசி கயா இந்த மாதிரி எல்லா இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரேன், என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி சாப்பாடு போட்டது பெரிய மன திருப்தியாக இருக்குதுன்னு சொன்னார். உடனே சுவாமிஜி சொன்னார், பா நீ வேணா என் கூட வந்துடு, உனக்கு முக்தினா என்னன்றதை காமிக்கிற அப்படின்னாரு. சுவாமி நான் அப்படி வரமாட்டேன், என்னுடைய குழந்தைகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு விட்டா நான் உடனே உங்க கூட வந்துடுவேன் அப்படின்னாரு. அப்படியா, சரி நான் அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு போறேன். நேராக போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாரு. வரையாப்பா அப்படின்னு கேட்குறாராம். இல்லை சுவாமி, என் குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடுத்து, ஆனால் மனைவி நன்னா வச்சு பார்த்துக்கணும், நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைய பார்த்து விட்டா வந்துடுறேன்னாரான். கல்யாணம் ஆயிடுத்து, குழந்தையும் பிறந்தாச்சு, என்னப்பா வந்துடுறேன். ஐயோயோ, குழந்தைய பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு, பையனை விட 10 மடங்கு சந்தோஷமா இருக்கேன் பேரனை வளர்க்கறதுக்கு, அதனால குழந்தை கொஞ்சம் பெருசாகிட்டு ஸ்கூலுக்கு போட்டும் வரேன். நேராக கொஞ்ச நாள் கழிச்சு வர்றார். வரையாப்பா அப்படின்னு கேட்டாரா. முடியாது சுவாமி, இப்போதான் ஸ்கூலுக்கு போகிறான். அந்த அழகே அழகு, கையில் பேக்கை வச்சுட்டு பேரன் அப்படி போகிறத பார்த்தா காலையில் நான் தான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவேன், சாயந்தரம் கூட்டிகிட்டு வருவேன், தாத்தா ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன்னு அந்த வார்த்தையை கேட்குறதுக்கே சந்தோஷப்படுறேன். அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் ஜெயிச்சு விட்டான்னா கொஞ்சம் அந்த காலேஜுக்கு போயிட்டா வந்துடுவேன். திருப்பியும் போயிட்டு சுவாமிஜி கொஞ்ச நேரம் காலேஜுக்கு போகிறான் சுவாமி, என்ன படிக்கிறான், ஸ்காலர்ஷிப்பெல்லாம் வாங்குவான், அவன் வாழ்க்கையில் ஸ்டாண்டப் ஆக வேண்டாமா அப்படின்னு சொன்னாரான். திருப்பி கொஞ்ச நாள் கழித்து போயிட்டு வந்து பார்க்குறார், யாருமே அந்த வீட்டில் இல்லை.
உடனே அங்கே பிள்ளைய கூப்பிட்டு எங்கப்பா இங்கே இருந்தார் உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு கேட்டோடனே அப்பா இல்லைங்க சார் அப்பா இறந்துட்டார். அவருக்கு ஒரே வருத்தம் ஐயோ நல்ல மனுஷன் ஆச்சே இறந்துட்டாரே. சுவாமிஜி சொல்கிறார் உங்கள் அப்பாவை நான் பல தடவை கூப்பிட்டேன்ப்பா வரலையேப்பா உங்கள் மேலே அவ்வளோ பாசம் அவருக்கு வந்த பாசத்தில் இணைஞ்சிட்டார் வரலையே அவருக்கு முக்திங்கிற பெரிய சாஸ்வதத்தை சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பேசுகிறார். பேசின்னு இருக்கிற பின்னாடி இருக்கிற மாடு லேசாக அப்படி தட்டி விட்டுது முட்டுது. என்னடா அது முட்டுதுன்னு திரும்பி பார்த்தா அப்படியே கொஞ்சம் ஞான கண்ணால் பார்த்தாரா அவங்க அப்பா நான் தான் அப்படின்னாரான். அவர் கேட்டாராம் கடைசியில் மனுஷனாக இருந்தும் போகாமல் மாடாக வந்து நிற்கிறியே இப்போவாது என் கூட வரையா உனக்கு முக்திங்கிற சாஸ்வதம் சொல்லித்தரேன் இல்லை இவெல்லாம் வீட்டை பூட்டாமல் போயிடுவா யதார்த்தமாக சின்ன குழந்தைகள் நான் தானே இருந்து பார்த்துக்கணும்னாராம். இப்போ பாருங்கள் இந்த பந்த பாசம் எப்படி சுற்றி 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 வருது. இதுதாங்க இறைவனுடைய ஒரு பெரிய ஒரு வலை. அந்த வலையில் எப்படி மீன் போய் உட்கார்றதோ அதே மாதிரி நம்ம போய் உட்கார்ந்துட்டு இருப்போம். அட்டாச்மெண்ட் இருக்கலாம் அது டிட்டாச்சாக இருக்கணும் அப்படின்னு நிறைய வேதாந்த விஷயங்கள் சொல்கிறது. சரி இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான பலன் அதற்கு முன்னாடி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 3/12/2020 சார்வரி வருஷம் கார்த்திகை மாதம் 18 திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை மதியம் 12:08 வரை பின்பு புனர்பூசம். இன்றைய திதி திருத்தியை மாலை 6:27 வரை பின்பு சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூல நட்சத்திரம் விருச்சிக ராசி தனுர் ராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி ரொம்ப விசேஷகரமான நாள். விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வல்லான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயக பெருமானை வணங்கினா போதுமா எல்லா பாதகங்களும் போகும்னு சொல்லுவா. முன்னவனே ஆணை முகத்தவனே முக்தி நலம் முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே செஞ்சடையான் சேகரன் நம்மளுடைய பிறவி பிணிகளை போக்கக்கூடியவர். எத்தனையோ துன்பத்தில் இருப்போம் வேலைங்கிற துன்பம் குடும்பம்ங்கிற துன்பம் சிக்கல்ங்கிற துன்பம் சண்டைங்கிற துன்பம் என்னை யாரும் புரிஞ்சுக்கலையேங்கிற துன்பத்தில் இருந்துன்னு இருக்க பிள்ளையாரப்பா எனக்கு ஒரு விடை கிடைக்காதா சுவாமி இருக்காரா என்ன பார்க்க மாட்டாரா அப்படின்னு கேட்டால் உடனே நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடியவர் விநாயக பெருமான். அப்பேற்பட்ட பிள்ளையார் பெருமானுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தி விசேஷ சதுர்த்தின்னு சொல்லுவா. இன்னைக்கு நிறைய ஆராதனைகள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்திக்கும் ஒரு விசேஷ வழிபாடு சொல்லுவேன் இன்றைக்கும் நான் சொல்ல போகிறேன். ஆன்மீக தகவலில் அதற்கு முன்னாடி நீங்கள் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சகோதர சகோதரிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இல்லை ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை பற்றி வீட்டில் பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஒரு பிரயாணம் பண்ணுறதுக்குண்டான விஷயத்தை இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன் சரி வேண்டாம் நாளைக்கு பார்த்துப்போம் அல்லது அவள் இல்லை கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லி அது மாற்றிப்பேன். அந்த ஸ்கெட்யூல்னால கொஞ்சம் காலை வேலைகளில் இப்படியாக அப்புறம் மத்தியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதாரணமாக நடக்கும். உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி அடைய இறைவனுடைய பிரார்த்தனைங்கிறது ரொம்ப அவசியமாக இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி காய்கறி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவா ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவா பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கோ ஒரு கம்பெனி நடத்தின்னு இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியல் நடத்தின்னு இருக்கிறவங்க கிரானைட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு அற்புதமான பலன்கள். இத்தனை நாள் வியாபார விஷயங்களில் பிரச்சனை இருந்தது மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களே ஒரு விஷயம் நடந்துடுத்துன்னு வைங்களேன் மனசில் ஒரு நிம்மதி வரும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணணும் சும்மா நடக்கும் அப்படின்னா நடக்காது. அதுமாதிரி புதிய வாகனம் வாங்குகிறோம் புதிய வீடு வாங்கணும்
புதுசாக ஏதாவது வாங்கணும்னு நினச்சா அதை பற்றி சந்தோஷப்பட்டு வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாள் விற்காத வீடு விற்கிறதுக்குண்டானதாக இன்றைய தினம் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மிதுன ராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரணும்னு ஒவ்வொருத்தரும் பாடுபடுவோம். அதே போன்று இந்த பாடுபடுறதுக்கு ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மனசில் ஒரு நிம்மதி கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி என்ன பிரச்சனை நடக்க போகிறதோன்னு காலையில் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. நல்லபடியாக எல்லா காரியங்களும் வெற்றியாகும். டெக்ஸ்டைல் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். துணி கடை நிறைய துணி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மருத்துவ ரீதியாக சில செலவுகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும்போது அந்த செலவுகள் சரி போனால் பரவாயில்ல, உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம்னு யோசிப்பேன். அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வயசான வாழை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். அரண்டவருக்கு இரண்டதெல்லாம் பெயினுவா. உங்களுக்கு இருக்கிற சாதுரியமே என்ன அப்படின்னு பார்த்துட்டு உங்களுடைய எண்ணம் புத்தி செயல் அதை மட்டும் சரியாக பண்ணிண்டல்னா ரொம்ப அழகான மாற்றங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு நினைத்த காரியத்தை நடத்தும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, ஒவ்வொரு விஷயம் பார்த்துட்டுனா இனிமேல் பேசப்படாது, இனிமேல் அமைதியாக இருந்துடணும். அவள் பேசட்டும் நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு பிஸ்னஸ் ஒன்று சொன்னேன், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சொன்னேன், அந்த காரியங்கள் நடந்துருக்கிற மாதிரி இருக்குது. சக்ஸஸ் ஆகுமா? நிச்சயமான சக்ஸஸ் ஆகும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வாகனம் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வைராக்கியங்கிறது மனிதனுக்கு ரொம்ப தேவை. அந்த வைராக்கியத்தோடு செயல்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ மனசில் போட்டு ஒழுக்கும். எல்லாம் சரியாயிடுத்து இது மட்டும் சரியாகலைங்கிற வருத்தங்கள் இருக்கும், மாறிடும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வெற்றியை நோக்கின உங்களுடைய செயல்பாடு சிறப்பான தன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சி மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன், பரிகார பூஜைகள்லாம் எடுத்து பண்ணுவேன். ஒரு இடத்துக்கு மனசில் போகணும்னு தோணுச்சுன்னா அது ரொம்ப நாளாக தடங்களாயிருந்ததா, அதை முதல்ல நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் எடுப்பில் அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்களை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேயர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். ஒவ்வொரு விஷயத்தில் மனசில் அப்பா பயத்தில் பாலை பார்த்தப்பா நல்ல விஷயமா சொன்ன அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுவீர்கள். உங்களுக்கு சந்தோஷம் மட்டும் சந்தோஷம் கிடையாது, மற்றவாளுடைய சந்தோஷத்தையும் உங்களுக்கு சந்தோஷம் போல் எடுத்து பகிர்ந்து கொள்வீர்கள். பொலிட்டிக்கலில் இருந்து இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பாஸ்போர்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் சம்மந்தமாக சர்டிஃபிகேட் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் மாறிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேயர்களே, ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நூறு முறை கவனம் எடுத்து பண்ணுவேன். தப்போ சரியோ இறைவன்கிட்ட விட்டுடுவோம். இது நம்ம எடுத்து பண்ணுறோம்னு சொன்னால் தான் நடக்குங்கிற மாதிரி இறைவன்கிட்ட எல்லா காரியத்தையும் எடுத்து விட்டுடுவேன். ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும். கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா வெளிப்படையாக பேச வேண்டாம். அனுஷ நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. பொதுவாக விருச்சிகராசி நேயர்களுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் யாராவது வயசானவா ஏதாவது அப்போதைக்கு சட்டுன்னு கோவப்பட்டு பேசிட்டா விட்டுருங்க, பெருசாக அது நினைக்க வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிலம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பங்கிற நாமம் இன்னைக்கு மன துக்கங்களை போகக்கூடிய அற்புதமான நாமம்.
தனுராசி நேயர்களே ஆக்கப்பூர்வமாக ஒரு சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். அதுமாதிரி மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு இன்னைக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு ஏதேனும் சின்ன சின்ன கனவுகள் இருந்தது அது நல்ல கனவாக இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு மனசில் தோணின காரியங்கள் வெற்றியாகும், திருமண காரியங்கள் கைகூடும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். புதிய புதிய பிஸ்னஸ் டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான இருக்கும். செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று. என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு. இன்றைய மகர ராசி அன்பர்களே, நிறைய எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி 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 ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். எடுத்த காரியங்கள் லாபகரமாக இறைவன் ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுப்பார். அதே மாதிரி ஒரு காரியம் நடக்கலைன்னா சுவாமிகிட்ட தான் மன்றாடுவேல், வேறு யார்ட்டையும் பேச மாட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். வீட்டுக்கு தேவையான செடி, வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் இதெல்லாம் இந்த தினத்தில் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யம் இல்லாத காரியத்தை கூட பேசி அனுகூல்யப்படுத்திடுவீங்க. வேலை வாய்ப்பில் இடமாற்றம் விசேஷ பலன்களை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு. நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மகரராசி என்பர்களே. கும்பராசி நேர்களே, ஜெயம் உண்டு, லாபம் உண்டு, வெற்றி உண்டு, நன்மை உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்திருக்கவங்க, பெரிய பெரிய பொறுப்புகள் வைக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெறுவீங்க. விடாது உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் எடுத்த காரியம் தடங்களாச்சேன்னு வருத்தப்பட்டது, வருத்தமே பட வேண்டாம், இறைவன் கூட இருக்கார், எல்லா காரியத்தையும் வெற்றிப்படுத்தி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தை பண்ணலாம் அனுகூல்யம் இருக்கும். இன்றைய தினத்தில் கடனுக்காக கடன் வாங்காத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டுக்கு தெரியாத ஒரு காரியத்தை பண்ணுறத பண்ணவே படாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று. நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மீனராசி நேயர்களே, பக்திமயமான தினம். இறைவன் தான் சார் எல்லாம், எல்லாமே இறைவன் தான், அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்ற மாதிரி நிறையா விஷயம் பக்தி ஸ்ரத்தையோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்குது. தியானம் யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தெரியும். கோயிலில் மடப்பள்ளியில் வேலை செஞ்சுருக்கிறவளுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. யூடியூபர், அதாவது நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன், புதுசாக ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிருக்கிறவளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு. நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். சங்கடத்தை போக்கக்கூடிய அற்புதமான சதுர்த்தி தான் சங்கடஹார சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சங்கடஹார சதுர்த்தியை நம்ம வழிபட்டாலே போதும், எல்லா விஷயங்களும் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். விநாயக பெருமானுக்கு விசேஷ வழிபாடுங்கிறது ஏராளமான இருந்துருக்கு. விநாயக பெருமானை வேண்ட 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 பார்த்துட்டோம்னா எல்லா காரியத்துக்கும் அவர் துணை நிற்பார்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா முருகப்பெருமான் திருமணம் பண்ணுறதுக்கு விநாயக பெருமான் தான் அவருக்கு இது கொடுத்தாராம், என்ன அதுக்கு ஹெல்ப் பண்ணாராம். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் தடங்களான விஷயத்தை போக்கக்கூடிய அற்புதமான சக்தி யார்கிட்ட இருக்குன்னா பிள்ளையார் பெருமான்கிட்ட இருக்குது. அந்த பிள்ளையார் பெருமானுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு வழிபாடு சொல்கிறேன், ஒன்று கோயிலுக்காக சொல்கிறேன், இன்னொன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்காகவும் சொல்கிறேன். இந்த ரெண்டு வழிபாட்டில் எது உங்களுக்கு சௌரியம் இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு காரியங்கள் தடங்களாயிட்டே இருக்குது, எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகணும், அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வருத்தங்கள்லாம் போகணும். இப்படி மனசில் நீங்கள் எந்த காரியத்தினாலும் அந்த காரியத்தை மனசில் நினச்சிட்டு கையில் வந்து ஒரு தேங்காய் வச்சுக்கோங்க. அந்த தேங்காவை கோயிலில் இருந்ததுன்னா 11 தடவை அந்த தேங்காயை வச்சு பிரதட்சிணமாக சுற்றி வாங்கோ. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா ஆத்ம பிரதட்சிணம்னு சொல்லுவாள். ஆத்ம பிரதட்சிணம்னா கையில் தேங்காய் வச்சு நின்ன இடத்துலையே பிரதட்சிணம் பண்ணுங்க 11 தடவை. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுட்டுலாம் பிள்ளையாருடைய படம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளையாருடைய படத்தை சேரில் வச்சுட்டு இப்போ வீட்லேயே சுற்றி வர வழக்கங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறையா பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கு, அவளுது பண்ணுற வழக்கங்கள் இருக்குது. ஆக இன்றைய தினத்தில் பிள்ளையாருக்கு ஆத்ம பிரதட்சிணம் இல்லைன்னா பிரதட்சிணம் பண்ணுறது விசேஷமான பலன்கள். அதுவும் நாளிகேரம், அதாவது தேங்காயை வச்சுண்டு மனதார வேண்டது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சார், நான் தேங்காயை வச்சுட்டு வழிபட்டால் இது எப்படி சக்ஸஸ் ஆகும் நல்லா பாருங்கள். மரத்துக்கு கீழே தான் தண்ணி ஊற்றுவீங்க, ஒரு தென்னை மரம் இருக்குது, கீழே தான் தண்ணி ஊற்றுறீங்க, அது உள்கூற போய் ஒரு தேங்காவை கொண்டு வந்து அந்த தேங்காயில் அத்தனை ஓட்டுக்கும் மேலே உள்ளே போய் அந்த தண்ணீரை நிரப்புது இல்லையா. எவ்வளோ பெரிய ஒரு ஒரு சயின்ஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு விசேஷம் பாருங்கள். அந்த மாதிரி இந்த மனசில் நினச்சின்னு இருக்கக்கூடிய விஷயத்தை இறைவன் அழகாக ஸ்ரீகாரம் பண்ணிப்பார். அழகாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை எடுத்து அதை சரி பண்ணி கொடுத்துருவார். கவலையே பட வேண்டாம். ஆக
இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, இன்னைக்கு சாயந்தர வேளையில் கையில் தேங்காய் வச்சுன்னு இந்த வார்த்தை பண்ணுங்க. அற்புதமான பலன்கள் கொடுக்க அந்த தேங்காவை என்ன சார் பண்ணுறது சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டால், செதர் தேங்காயாக உடைக்கணும், ஈடு தேங்காயாக உடைச்சிருங்க. இப்படி உடைச்சுட்டெல்லாம் விசேஷமான பலன் இருக்கும். மாசமானவா இதை பண்ணப்படாது, மற்ற எல்லாரும் பண்ணிக்கலாம். ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விடலை தேங்காய் மன கஷ்டங்களை போக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷய. ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமா. ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமா. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகர. நன்றி.